சம்போ சரிய நமக சம்போ சரிய நமக சாமியாரம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா எல்லாரும் நல்லா இருங்க எழுந்து எழுந்துருங்க ஆமா உங்கள யார் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்கு சொல்லுங்க பாப்போம் அம்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கம்மா அம்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கம்மா சரி அம்மா நான் நாலு பொண்ணு பெத்திருக்கேம்மா அப்படியே அம்மா எனக்கு அஞ்சு பொண்ணுமா அம்மா எனக்கு ரெண்டே பொண்ணு தாம்மா உங்க பெண் குழந்தைகளை எல்லாம் என் ஆசிரமத்துக்கு அனுப்பி வைங்க சாமி உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்கேன் சாமி இந்த உலகத்துல நான் 100 வயசு வாழணும் சாமி கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி என்ன பக்தி அப்படியே இதத்தான் எதிர்பார்த்த சாமிட்ட ஆசீர்வாதம் கேட்டா சரி குழந்தை கேட்டா எப்படி என்ன மாதிரி ஆசாமிட்ட இருக்கணும் என்னது எங்க சாமியார்கிட்ட கேள்வி சொல்ல வந்த எத்தனையோ சாமியார்கள் இருந்தாலும் இந்த ஊர் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் சாமி அந்த அம்பாள் மேல உன் மனைவிக்கு தீராத பக்தி இருக்கிறதுனால அந்த அம்பாளே உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பான் புரியுதா அது தெய்வ குழந்தை அது நீங்க போற கோவில்லையோ அல்லது போற வழியிலையோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதை உங்க குழந்தை மாதிரி பத்திரமா வளர்க்கலாம் ஒரு நிமிஷம் எல்லாரும் இல்லைங்க ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாது நாம யாருங்கறது நமக்கு தெரியும் அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதனால பணிவு பணிவு போதுங்களா இது ரொம்ப ஓவரா தெரியல ஓகே வாங்க எல்லாம் இந்த அம்பாளோட அருள் சரி நீ கிளம்புமா போயிட்டு வாமா சரி சாமி எல்லாரும் இந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும் சுத்தி பார்த்தாச்சா பார்த்தாச்சு சாமி பத்து வருஷமா இந்த கோயில கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு அந்த பெருமாளுக்கு தான் வணக்கம் சாமி வாங்க அமைச்சரே என்ன இவ்வளவு தூரம் மந்திரி எம்எல்ஏவா இருந்தனா தொடர்ந்து 4 வருஷமா மந்திரியா இருக்கனா அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் காரணம் அடுத்து நான் சிஎம் ஆகணும்னா அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும் மந்திரி ஆயிட்டீங்கல்ல மக்களுக்கு நல்லது செய்யுங்க அவங்களே உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்க அதுக்கு மேல பகவான் பாத்துப்பாரு என்ன சரியா நீங்க சொன்னா சரிதான் சுவாமி நான் சொன்ன ஜோக்கு கேட்டு நான் நடிச்சு மன்னன் நல்ல குண்டல் போங்கோ
என்னடி ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. என்னங்க எவ்வளவு அழகா இருக்கானு பாருங்களேன். யார் பெற்ற குழந்தையோ வாட செல்லம். ஏங்க இது தவமிருந்து பெற்ற குழந்தையா இல்ல தவறான வழியில பிறந்த குழந்தையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த துர்கை அம்மன் தான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்திருக்கா. இனிமே இவதான் என்னோட துர்கை அம்மா. துர்கை செல்லம் दुर्गा ये ने माँ वो फ्रेंड बंदर का माँ इधर वाले माँ ये नहीं बोले लेटर अयो उन्हें कहाँ ये बोले नहर वेट पंडरे तेरी माँ सॉरी डी कुछ लेट आए चिड़ी तेरी बाप बोला அவ அப்படி தாண்டி எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு இருப்பா. சரி நம்ம போல வா. என் கூட ஸ்போர்ட்ஸ் கோர விஷயம் யார் யார் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிருக்கேன் சார். சரி இது பிறகு யார் கிட்ட நீங்க சொல்ல கூடாது. ஓகே. குட் மார்னிங் சார். ஆ மார்னிங் மார்னிங். என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? அதான் அன் யூனிஃபார்ம்ல வந்திருக்க. கோச்சிங் போறேன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? ஹே கோச்சிங்க உனக்கு என்னடா சம்பந்தம்? சார் லிஸ்ட்ல என் பேர் வந்திருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? இத பார் மனோஜ், நடக்க போற காம்படிஷன்ல நம்ம ஸ்கூல் சார்பா மூணு பேர் மட்டுமே லிஸ்ட்ல வந்திருக்கு. அதுல கலைவாணி, செல்வி, தேவி. இல்ல தேவி மட்டும் வரல, இவங்க ரெண்டு பேர் தான் கலந்துக்கறாங்க. நம்பிக்கை இல்லனா நீயே கேளு. ஆமா மனோஜ், நாங்க ரெண்டு பேர் தான் கலந்துக்கறோம். சார் ப்ளீஸ் சார், என் அப்பா அம்மா கனவே இதான் சார். நான் ஜெயிக்கணும் சார் எப்படியாச்சும். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். ஏய் அழுது கண்ணீர் வடிச்ச, நான் உன்னை கூட்டி போயிருவேனா? சார் ப்ளீஸ் சார், இவ்வளவு தூரம் சொல்றேன், போடா வீட்டுக்கு. கோவில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? அவர்ட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க, கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. ஐயா அம்பு மாட்டிக்கிட்ட. அப்ப அடுத்த பௌர்ணமிங்க. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் சாமி. உங்களுக்கு கேட்டு வாஸ்துப்படிதான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு, அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சொன்னா படி பாருங்க. சும்மா இறையா, என்னமா இப்ப பாரு வாஸ்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்க? मंत्री மந்திரி குடுத்தானு வேணாமா? மந்திரி உஷார் மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போங்க போயிருந்த போ. தலையில இருக்கிற மல்லி வாசம் மனசு கிள்ளுதுட்டு. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏற்கனவே கோச்சிங்கிற பேர்ல கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நான் இப்ப சொன்னாலும் உன் வேலை போயிடும். துர்கா என்ன ஆயிச்சு?
ஏந்துர்கா, இந்த பூத்தட்டு உள்ளுமணி உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுது மேடம். அதான் எப்படி? எல்லாமே எனக்கு தெரியுது மேடம். எந்த ஒரு தப்பான சம்பவமும் என்ன சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அது முன்னாடியே தெரியுது மேடம். அப்படின்னா அந்த அம்மனோட சக்தி உனக்கு இருக்குமா? ரொம்ப நன்றி துர்கா. ஏமா துர்கா, அவ ஆசைப்பட்டு கூப்பிடுறா, போலாம்ல? என்ன அம்மா புள்ளே, என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இல்லங்க, இவ கிளாஸ்மேட் அவ வீட்டு கூப்பிடுறா, அதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டு. அப்படியா? கிளினிக் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. சார் மாயா டிஎஸ்பி, என்ன இந்த நேரத்துல? சார், நம்ம வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வர்றதா தகவல் வந்திருக்குங்கய்யா. யோ, என்னையா சொல்றா இவ? இன்கம் டாக்ஸ் ரைடுங்கிறா? அதானே எஸ்ஐயா இருந்த உன்னை படிப்படியா டிஎஸ்பி ஆக்குனதுக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கா வந்த? ஐயா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுற விஷயம் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஐயா. பண்ண முடியாத உன்னால? சரி சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி, ம், கிளம்பு. எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்துல இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? நம்ம மேல சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படுவான். கார்த்தி சொல்லுங்க மாமா. நம்ம குடோன்ல 6 மூட்டை பணம் இருக்கு, நீ பசங்களை கூட்டி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்துறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு, சீக்கிரம் போடா, வந்துட போறாங்க. எவன் தான் என்ன போட்டு கொடுத்தானே தெரியலையே. தலைவர், ஒரு சின்ன யோசனை. இப்போதைக்கு அந்த அன்பானந்த ஆசிரமம் தான் சரியான இடம், யாரும் இங்க போக மாட்டாங்க. ஆமாம் தலைவரே, அன்பானந்த சாமியாருக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கு. யோ மாவட்டம், என் மச்சான் பணத்தை ரெடி பண்ண போயிட்டான். நீ சொன்ன மாதிரி அன்பானந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம். கோவிலுக்கும் பணத்தோட கொடுக்காதீங்க, பத்திரிகை மட்டும் கொடுங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் கண்டிப்பா அப்ப நாங்க புறப்படுறோம். நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி, அது வரைக்கும் ஆசிரமத்தை பொறுப்பா பாத்துக்கோங்க. சரியா? சரிங்க சாமி, போங்க சாமி. இதெல்லாம் ஒரு சாமி தலையெழுத்துடா. இந்த ஆளை அடிக்க மாட்டீங்கன்னா நம்மளே அடிக்க விட மாட்டீங்க. யோ போஜனம், எவனா ஒருத்த லம்பா கொண்டாடுவான், அப்ப மொத்தம் அடிச்சிருவோம். என்ன அபசகனம் பிடிச்ச மாதிரி? நீ வேணா பாரு, கண்டிப்பா எவனா ஒருத்த மூட்டை மூட்டை பணத்தை அள்ளி கொண்டு கொட்டத்தான் போறான். நீ கை விடு. ஏ போஜா, ஏத்தனை நல்லா தானே. ஏ போஜா, ஏன் தடவை அற்புதமான கனவு கண்டு இருந்தேன். என்ன கனவு? இந்த சீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற கனவு கேட்டேன். இதுல நீயே கொஞ்சம் கிட்ட வாய. அரோஹரா அரோஹரா, அட போங்க, உங்க கூட கட்டி மேய்ச்சிக்கிட்டேன். ஒரு வேலை நம்ம மந்திரி என்ன காவடி தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். என்ன சாமி இவங்க கூட? அன்பானந்த சுவாமிகள் வெளியூர் போயிட்டார், அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என்னது, அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா?
ஏயா சாமி சொல்லுங்க ஐயா. உங்க அன்பானந்த ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டானே, இதுக்கேங்க பதட்டப்படுறீங்க? நல்லதுதானே பண்ணிருக்கீங்க. என்னது நல்லது பண்ணிருக்கேன்? அவரு இருந்தா மந்திரி போன யானதா இருக்குன்னு அவரே போலீஸ் போன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாருங்க. இது உங்களுக்கு தேவையா? போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா? இப்ப என்ன பண்றது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல, பணத்தை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். ரைடு முடிஞ்சவன ஆள் அனுப்புங்க, பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். யோ, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா? ஏங்க இது எப்படிங்க வெளியே தெரியும்? நாங்களும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. சொன்னா ரெண்டு பேரும் மாட்டிப்போம்ல. கவலையே படாதீங்க. இங்க பாருங்கயா, உங்க ஆசிரமத்தை நம்பிதான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்க. பணம் பத்திரம். வெரி குட், நல்லதா இருக்கு இந்த இடம். ஹலோ ஹலோ ஹலோ, என்னது நான் பேசுறது எனக்கே கேக்குது? யோ, நான் தான் பேசுறேன், போஜனம். சொல்லு சிரிப்ப. நீ எங்க இருக்க இப்போ? இருக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன். நம்ம சீஃப் சாமியாருக்கு ஒருத்தர் 10 ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல. 10 ஏக்கரா? அவன் கொடுக்க போற 10 ஏக்கரை நாம அமுக்கணும் இல்ல, அவனால அந்த இடத்த பாத்துக்கிட்டு. யோ, அதோட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸ்யா. புது நியூஸ் என்னது? மந்திரி வீட்டுல ரேடுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் மணியை போற ஆசிரமத்துக்கு அமிச்சுட்டாரு. பிளாக் மணியா? அதை வேணாம்னு சொல்றதுக்கு அன்பான அந்த பாசமத்துல கிடையாது. வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம பாசமத்துல இருந்தாலும். ஆமா, அதனால பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு. ஓகே. இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது சொல்லு, என்ன விஷயம்? அன்பானந்த சாமிக்கு ட்ரை பண்ண லைனே கிடைக்கலையா? லட்சுமி, என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. யோ, நம்ம ஆசிரமத்துல மூட்டை மூட்டையா பணம் இருக்கியா? அத 4 சாமியாரும் பிரிச்சு பங்கு போட்டுட்டு இருக்காங்கயா. நம்ம அன்பானந்த சாமி கிட்ட சொல்லணும். பணம் மூட்டையா? ஹலோ 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 ஹலோ, யார்ட்ட நீ பேசிட்டு இருக்க? அன்பானந்த சாமி கிட்டயா? ஏய், அன்பானந்த சாமி வந்ததும் நீ பணத்தை வச்சிருக்கிற விஷயத்துல சொல்லதான் போற. யோ, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன ஒண்ணு பண்ணிடாத, விட்டுடு.
பாத்தீங்களா சார் அன்பானந்த எப்படி கொலை பண்ணி போட்டிருக்காருன்னு? நம்பவே முடியலையே. நம்ம சேஸ் பண்ணி என்ன பண்றது? அவளை இன்னும் காணுமேயா? யோ கமிஷா, பணத்தை நீ எடுத்துக்கிட்டு அவட்ட குடுத்தியா? யா, அவ கிட்ட தான் குடுத்தேன். இப்ப தாமனத்துல இப்ப பாரு, சிரிப்பு. இப்ப அவ வந்து நாம என்ன செய்ய போற சொல்லு. ஐயோ, நம்மள உடியா? அவ ஏதாவது செய்வா? இல்ல, செய்யூலி உண்டு, சேதாரம் இல்லை. அப்படி போடு.
அப்படியா? ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க சாமி? நம்ம ஆசிரமத்துக்கு போலீஸ் வராங்க. என்னது? ஆசிரமத்துக்கு போலீஸ்? என்ன குறப்பாரு பாக்குற? இந்த சின்ன வயசுல முதல்ல எவனாவது சாமியார் வேஷம் போடுவானா? இதே ஃப்ராட் தானோ? பார்ப்பா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ போலியா? நான் வணங்குற அம்பாளும் நீங்க கும்பிடுற தெய்வமும் அந்த அஞ்சு பேரை சும்மாவே விடாது. தயவு செய்து கலைஞ்சு போங்க. நான் சொல்ற தயவு செய்து கலைஞ்சு போங்க. எப்படியோ நாம நினைச்சது நிறைவேறி போச்சு. அதனால இன்னையில இருந்து இந்த ஆசிரமத்துக்கு நான் தான் ராஜா. நம்ம தான் ராஜாயா? அந்த பீரநந்தி வேற இருக்காளே, அவ ஒருத்தி தான், நீயே சமாளிப்பியா? அன்பானந்த ஆசிரமத்துல பெண் கற்பழித்து கொலையா? நம்பவே முடியல பாரு. இப்பெல்லாம் கொலை, கொள்ள, கற்பழிப்பு இதெல்லாம் சாமியார்களுக்கு பிசினஸா போச்சுப்பா. அப்பா, அன்பானத சாமியார் அப்படிலாம் இல்லப்பா, ரொம்ப நல்ல இருப்பா. அட போப்பா, நீயும் சாமியாரும். நெகட்டிவாவே பாட்டு போடுவான் இது. வாட்ச்மேன் எல்லாம் கிடையாது, நான் உள்ள எட்டி குதிச்சு கேட தந்தேன். என்ன கேட்டு திறந்து இருக்குது? உள்ள வாங்க, வாங்க, வாங்க. சத்தம் போடுறது என்ன? வா 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 வா. அங்க பாரு, இங்க என்ன கோயில் அடிப்பிரதோஷமா பண்ற? பின்ன கொஞ்சம் வேகமா போ. சாமி, சாமி, என்னது கண்ணை மூடிட்டு இருக்காரு? தியானம் பண்றாரோ? சாமி, சாமி, என்ன சாமி இது? நான் வந்தது கூட தெரியாம ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க. என்னை இங்க உட்கார வச்ச சிஷ்யனுங்களை பத்தி நினைச்சு பார்த்தேன். அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு வர்றது காரணம் அவங்க தானா? ஆசிரமத்தில் திருட வந்தவங்களை திருத்தி சிஷ்யனாக வச்சேன். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். ஆனால் என்ன கெட்டவன்னு சொல்லி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க சாமி, நீங்கள் உண்மையானவர்னு அந்த நீதி தேவதைக்கே தெரியும் போல இருக்கு. அதனால தான் என்னவோ இந்த வழக்கிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமாம் சாமி. அந்த அம்பாள், நான் கும்பிட்ற அம்பாள் என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். வணக்கம். வணக்கம் சாமி. என்னப்பா ஆசிரமம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, போலாம். வாங்க போலாம். என்னங்க இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா? என்னடி பொண்ணு பொண்ணுங்கிற, நமக்கு பிறந்த பொண்ணாடி அது? பொண்ணு பொண்ணுன்னு சொல்லியே பல நேரங்கள்ல என்ன காய போறடி, வாடி. என்ன போறாங்க?
விஷயம் என்ன, நீ பெத்த பிள்ளையானு கேட்டுட்டான். ஆனா நான் உன தெருவுல கண்டெடுத்தாலும் என் கருவுல சுமந்தவளாதான் நினைக்கிறேன். நீ தெய்வ குழந்தை, நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டியவளே இல்ல, கோவில்ல இருக்க வேண்டியவமா. நான் வணங்குற துர்கா தேவிமா நீ, அதனால நீ ஆசிரமத்துக்கே போயிடு. அந்த அன்பானந்த சாமிதான் உனக்கு பாதுகாப்பு. வாமா துர்கா. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நான் உன்னை தப்பான இடத்துக்கு அனுப்பிச்சதால அந்த அம்பாள் என்னையும் தண்டிச்சிட்டா. அதே மாதிரி இங்க முதல்ல ஆசிரமத்துக்கு திருட வந்த 5 பேரும் இப்ப சாமியாருங்கிற போர்வையில ஊருக்குள்ள மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அத அம்மன் சக்தி கொண்டு மும்மூலமா தடுக்க நான் ஒரு வழி சொல்றேன். நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீ மனசுக்குள்ளேயே உரு போட்டு வந்தேன்னு வச்சுக்க, அந்த அம்பாளே வந்து உன் மனசுக்குள்ள இறங்கிடுவா. புரியுதா? கால கொடு. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா சார். ஏற்கனவே பீரானந்தி, போஜானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, இன்னைக்கு சிரிப்பானந்தா, இப்படி எல்லார் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஆனா நம்மளால நடவடிக்கை எடுக்க முடியல சார். டோன்ட் வரி, புது கமிஷனர் வந்துட்டாரு, எல்லா ஃபைலையும் அவர்கிட்ட ஒப்படைப்போம். என்னையா இது பத்திரிக்கை பாத்தீங்களா? உங்க டிபார்ட்மெண்ட்ல என்னதான் செய்றீங்க நீங்க? வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துறீங்க பதில் சொல்லுங்க. பிரஸ்லயும் மீடியாவிலையும் போலிச்சாமியாரை பத்தி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க தாறுமாறா பேசுறாங்க. சொல்லுங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க சார்? நான் சார்ஜ் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணுவீங்களோ யார பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த பேப்பர்லயும் மீடியாவிலையும் போலிச்சாமியார்களை பத்தி நியூஸ் வரவே கூடாது. ஓகே சார். யோ எம்எல்ஏ, அந்த சாமியார் பசங்களுக்கு போன போடு. சாமி போன் அடிக்குது, எடுங்க. தலைவர, போலி சாமியாருடைய ரிங்டோனை கேட்டிங்களா? ஹலோ, சொல்லுங்க அமைச்சர. யோ சிரிப்பானந்தா, நீ காவிய போட்டுட்டு ஊரையா மாத்திரவ, ஆனா நான் கதர் சட்டை போட்டுட்டு இந்த மக்களை ஏமாத்துறவன். என் கிட்ட உங்க வேலையை காமிச்சிங்கன்னா உங்க 5 பேரையும் தொலைச்சிடும். தொலைச்சி ஜாக்கிரத. யோ முட்டா மந்திரி, நீ கதர் சட்டையை போட்டுக்கிட்டு மக்களை மட்டும்தான் ஏமாத்த முடியும். நாங்க காவியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே ஏமாத்துவோம். பேபார், நாங்க நினைச்சா 10 நிமிஷத்துல ஒருத்தனை மந்திரி ஆக்குவோம், 10 நிமிஷத்துல பதவியில் வந்து கீழே இறக்குவோம். தெரிஞ்சுதா? நாங்க 5 பேர் தான் நினைக்காது, எங்களுக்கு மேல தலைவன் ஒருத்தர் இருக்கான் பாம்பேல, தாதாஜி. அவையாரா புதுசா? அவன் தான் எங்களோட தலைவன். அவனை நான் பாத்துக்கிறேன்டா, என்னோட 6 மூட்டை பணம் எங்க? அமைச்சரை, நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், பண விஷயத்த நானும் வெளியே சொல்ல முடியாது, நீயும் வெளியே சொல்ல முடியாது. அரோஹரா 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 அரோஹரா. யோ டிஎஸ்பி, இந்த போலிச்சாமியரெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஸ்பெஷல் டீம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமே? எஸ் சார். அவர் பேர் என்ன? ஏசி ஜெயபிரகாஷ். அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி சார். கடந்த ஆட்சியில ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். அவரை நான் பார்க்கணுமே.
இப்ப நடக்கிற இந்த அவசர கூட்டம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, பத்திரிக்கையில வந்த இந்த நியூஸ பத்தி பேசுறதுக்காக தான். நேத்து சிஎம் எங்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு, என்னால பதில் சொல்லவே முடியல. நான் சிட்டிக்கு மட்டும் புதுசு இல்ல, சாமியார பத்தின இந்த கேஸும் எனக்கு புதுசுதான். தப்பு பண்ணிட்டு இப்படி புத்திசாலித்தனமா மக்கள் சப்போர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சாமியாருங்க யாரு, எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? சார், அந்தந்த மாவட்டத்தோட இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. சார், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல சிரிப்பானந்த சாமியார் ஒருத்த ஆசிரமா வச்சுக்கிட்டு கொலை கொள்ளன்னு சிதம்பரத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் சார். சார் நீங்க சார் அதே மாதிரி விழுப்புரத்துல போஜானந்தா, புதுச்சேரியில பாம்பானந்தா, காஞ்சிபுரத்துல கம்சானந்தா, இவங்களுக்குள்ள பெரிய நெட்வொர்க்கே இருக்கு சார். சார், நம்ம டீம் தக்க ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ண போகும்போது சாமியாருங்க பூரா எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். சார், நம்ம ட்ரேஸ்வர் பண்ணப்போ அந்த போலி சாமியாருங்கெல்லாம் சென்னையை சுத்தி இருக்கிற பகுதியில பதுங்கி இருக்கிறதா நம்ம உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஓகே, ஆனா இந்த கேஸ் இப்ப சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்திருக்குது, உடனே அந்த போலி சாமியார்களை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார், போலி சாமியார்களை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆளால தான் சார் முடியும். நம்ம டிபார்ட்மெண்டா? Who is he? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயப்பிரகாஷ் சார். ஜெயப்பிரகாஷ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர் இப்ப எங்க இருக்காரு சார்? அவர் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு சார். அப்படியா? ஃபார் வாட் சார்? நாம இப்போ எந்த போலீஸ் சாமியார பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்களால தான் சார். இமிடியேட்டா நான் அவரை சந்திச்சாகணுமே சார். அவர் எங்க இருப்பாரு எனக்கு தெரியும் சார். யோ, நீ இன்ஸ்பெக்டர், நான் இன்ஸ்பெக்டர் ஆயா? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் தியாகு, நாளைக்கே அழைச்சிட்டு வந்துடுறேன் சார். எஸ் சார். ஏசி ஜெயப்பிரகாஷ் சார் வந்தா கண்டிப்பா அந்த சாமியாரை பிடிச்சிருவாரு. அப்படிங்கறீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமா, ஏசி எங்க போய் தேடுவாங்க? நம்ம எஸ்ஐக்கு அவர் இருக்க இடம் தெரியும் சார். யோ கேசவா. எஸ் சார். ஏசிய பத்தி உனக்கு நல்லா தெரியுங்கறதால தான் உன்னை அடைச்சிட்டு போறேன். அவர் இருக்கிற இடத்தை நீ காட்டலன்னு வச்சுக்க, எஸ்ஐயா இருக்கிற உடனே ஏட்ட ஆக்கிடுவேன். அப்ப கரெக்டா காமிச்சா என்ன ஏசி ஆக்கிடுவீங்களா? தக்கலா சார், சும்மா வாங்க சார். அவர் இருக்கிற இடத்துல நேரா போய் நம்ம ஜீப் நிக்க சார். முன்னாடி நம்ம ஜீப்ப நிக்க வச்சுட்ட, எவனாவது ஒருத்தன் போலீஸ்காரன் மாமூல் வாங்க வந்திருக்கான்னு பெட்டிஷன் போட போறாயா? இது கவர்மெண்ட் ஒயின் ஷாப், இங்க மாமூல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. இது உட எனக்கு தெரியல பாரு, கொஞ்சம் பயர் குடுத்தா நைட். ஆனா இதே தொந்தரவு தான். என்ன ஐயா இது? என்கிட்ட வாங்கின 100,000 ரூபாய் கூட. நான் எப்படி உங்ககிட்ட வாங்கின 100,000? என்ன சொல்ற பாத்தீங்களா சார்? இந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல சார். யூனிஃபார்ம் இல்லன்னா சோத்துக்கே சிங்க அடிக்கணியா? போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுறியா? எங்க சார் பயப்படுறா? இந்த உருவத்துக்கும் பயப்பட மாட்டேங்கிறான், இந்த டிரெஸ்ஸுக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். என்ன மைத்துக்கு மீச வச்சிருக்கான்? எடுத்துட்டுமா? ஒட்டு மீசியா? ஐயோ, எவனா பாத்திர போறான். அதோ நான் பாத்துட்டேன். நம்ம ஏசி ஐயா மாதிரி இருக்கு. பின்னாடி பாத்துட்டு எப்படி ஏசின்னு கரெக்டா சொல்ற? முன்னாடி பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன். வாயா. நம்ம ஏசி ஐயா தான். வாங்க. ஏசியா? என்ன ஐயா சொல்ற? அவங்க கொஞ்சம் தூக்குங்க சார். இந்த நிலைமையில இருக்காரு. மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம். கலிகாலம் இது தாண்டா
சரிதானோ மன்னாகி போகும் வாழ்க்கையில் புறையில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே முகமூடி போட்டு உலகையாளுதே மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே சாமி என்பவன் கூசாமல் தன்னை சாமி என்கிறார் காவி அணிந்தவன் நாள்தோறும் காலில் விழுக வைக்கிறார் எந்த சாமியும் தன் தேவை தன்னை கேட்பதில்லையே கிழக்கே தெரிந்தவன் தினம் போடும் வேஷம் தெரிவதில்லையே அரங்கேற்றும் தினந்தோறும் வெறியாட்டவும் கலிகாலம் இதுதான் அட மனிதா பொய் வேஷம் சரிதானும் மண்ணாகி போகும் வாழ்க்கையில் குரங்கில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே முகமூடி போட்டு உலகையாளுதே மரண பறையில் துடிக்கும் இதயம் பாறையானதே அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே ஏசி வந்துட்டாரியா சூப்பரா கர சார் வாங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டப்போ நீங்க சஸ்பெண்ட்ல இருந்திருக்கீங்க அதுக்கு இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க நான் நேரடியாவே கேக்குறேன் வாட் எவர் தி ரீசன் சார் அதிகாரிகளுக்கு ஆமாசாமி போட்டு மந்திரி கிட்ட மாமா வேலை பாக்குறவங்கள சார் இந்த ஜெயபிரகாஷ் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் யார்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க ஒரு ஹை ஆபீசர் எப்படியா பேசுறது சார் உங்க நேர்மையும் கடமையும் நீங்க எப்ப சார் கத்துக்கிட்டீங்க இந்த காக்கி சட்டியை போட்ட பிறகுதான் சார் ஆனா நான் அதை கருவில் இருக்கும் போதே கத்துக்கிட்டவன் என்னுடைய அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அவருடைய ரத்தம் தான் என்னுடைய உடம்புல ஓடுது இந்த போலீஸ் யூனிஃபார்ம நான் போடும்போது யோசிச்சேன் ஆனா போட்டதுக்கு அப்புறம் நேசிச்சேன் சார் நாம பப்ளிக் சர்வன்ட் சார் மக்களுக்காக மட்டும்தான் சார் நாம உழைக்கணும் குற்றவாளிகளுக்கு துணை போக கூடாது மிஸ்டர் ஜெயபிரகாஷ் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக ஹோல் டிபார்ட்மெண்டே ஏன் தப்பா பேசுறீங்க ஓகே சார்
நான் என்ன தப்பு செஞ்சேன் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா பிளாக் டாட்ஸ் சஸ்பெண்ட் இது ஒரு அரசியல்வாதியோ அரசாங்க அதிகாரியோ எனக்கு கொடுக்கல ஒரு புறம்போக்கு போலீசாமியார் வாங்கி கொடுத்தான் ஒரு போலீஸ் அதிகாரியா என்னுடைய கடமையை யாருக்கும் பயப்படாம செய்யணும்னு நினைக்கிறேன் சார் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ஒரு உண்மையான போலீஸ்காரனுக்கு பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது உண்மையா வாழ்ந்து பாருங்க பயம் போயிடும் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் நீங்க என்ன மாதிரியே இருக்கீங்க எனக்குள்ள இருக்கிற அதே பிடிவாதமும் வைராக்கியமும் உங்களுக்கும் இருக்கு என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் என் மேலதிகாரிகளை எதிர்த்து பேசியிருக்கேன் பல தண்ணி இல்லாத காட்டையும் பார்த்திருக்கேன் நிறைய சஸ்பெண்ட் ஆர்டர்களையும் வாங்கியிருக்கேன் அப்படி இருந்தும் இந்த போலீஸ் வேலை எனக்கு போர் அடிக்கல சாதாரண போலீஸ் அதிகாரியா இருந்தனா இன்னைக்கு சிட்டி கமிஷனராகவே இங்க வந்திருக்கேன் ஒரு போலீஸ்கார பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் இப்படி உட்காரும் போது தனக்குள்ள அவன் நினைச்சு சந்தோஷப்படுறது அவன் வாங்கின அவார்டோ ரிவார்டோ இல்லை கடந்த காலத்தில் அவன் செஞ்ச சேவைகள் மட்டும்தான் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன் தேங்க்யூ சார் அந்த சாமியார்களை பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு சார் வித் யுவர் பர்மிஷன் சார் ஓகே புரிசி இவ சென்னை பெரம்பூரை சேர்ந்தவன் இவளுடைய நம்ம பேர்லயே குளிப்பாங்களோ ஆமா சார் இவ கல்லூரி பெண்களை மயக்கி விஐபிகளுக்கு வித்து நிறைய பணம் சேர்த்துட்டா சார் ஓ ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க வாங்க தம்பிங்களா வீராஜ் இருக்காங்களா அம்மா பூஜையில இருக்கறாங்க நாங்க வந்துக்கணும் சொல்லுங்க எல்லாரும் எழுந்து தியான மையத்துக்கு செல்லுங்கள் சரியா ஐயோ ஏய் எட்ரி காலமுக்கு ஏய் தீர்த்தலாம் ரெடியா இருக்கா ரெடியா இருக்குமா எப்படி மாட்டுவாளோ நீ நல்லா அமைக்க தொலையம்மா அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவ வந்திருக்காமா வர சொல்லு சரிம்மா இவங்கிட்ட பணம் வாங்கினாலும் வாங்கணும் அவதான் வேணுங்கிறா என்ன பண்றது நீங்க ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்கும் கொடுத்தலாமா எல்லாருக்கும் கொடு சரி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் இது வெறும் துளசி தீர்த்தமே அனைவரும் பருகுங்கள்
என்கிட்டயே நடிக்கிறியா? இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஓர் ஆண் நிற்கவும். என்ன எலி பிடிச்சிட்டிருக்கியா? விடு சொல்லுங்க. மயிலே மயிலே நான் இறகு போடாது. புடுங்கணும். தூக்கிட்டு போடாவள. ஏய் விட்றா. ஏய் தூக்கிட்டு ரூமுக்கு போடா. விடுடி. என்ன நிலுப்பா தம்பி, நிலுப்பா நிலுப்பா இருப்பா. ஏய் என் தங்கச்சிங்க, சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டம்மா, மன்னிச்சிருங்க. சொல்லுமா, என் தங்கச்சி எங்க இருக்கா சொல்லு. அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் தங்கச்சிய எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? வாசரமத்துக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்பினா. அதுக்கு அப்புறமா தான் அவள காணோம். அவள காணோன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடு, இல்லனா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அத விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் நூத்து கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா? என்ன சத்தியத்தை காணோம்? இன்னும் உயிரோட இருக்காளா? உனக்கு வேணும்டி, உடம்பு பிடிச்சல. ஏய் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுறமா, விட்டுடுறேன். இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீங்க நல்ல சாமியாருன்னு நினைச்சதானே என் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கலையே. கேட்டிருந்தா உனக்கு எந்த குறையுமே இருந்திருக்காதே. முரண்டு பிடிச்சல்ல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். நீங்க முன்னேறணுன்றதுக்காக என் வாழ்க்கையை பழகிடாதீங்க. உனக்கு எங்கடி வாழ்க்கை? ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? ஆமா, யார்மானி, என்ன விஷயம்? சார், நான் துர்கா. துர்காவா? சொல்லுமா, என்ன ஆச்சு? சார், வீரநந்தி ஆசிரமத்துல விபச்சாரம் நடக்குது சார். காலேஜ் பசங்கள ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னமா சொல்ற, உண்மையாவா? எவ்வளவு பெரிய ஆசிரமம். ஏட்டியா, இங்க ஒருத்த நிக்கிறா பாரு. எஸ் சார். ஏய் போடா, நில்ல. ஏய் என்ன வர்ற, நில்ல. ஏய் இங்க ஒருத்த வரா பாரு. அவ பாட்ட பாத்தியா ஏட்டியா? அவளை இப்படி. எஸ் சார். கான்ஸ்டபிள் ஐயா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க. ஒன்ன கூட விடாம எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிங்க. கேட்டியா, அதோ போறாளுங்க பாரு. சீக்கிரம் வாடி. அம்மா வாங்க, சீக்கிரம் டிரைவர் வண்டி எடு. எனக்்குள்ளீங்க
சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குடா. வாங்கடா. ஷட். மா, இவங்க. எஸ் சார். இவளை வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். பாவம், யார் பெத்த பொண்ணு? தென பொண்ணுங்கயா. இவன் பேர் போஜானந்தா சார். இவன் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். நிறைய ஏழைங்களுடைய நிலத்தை ஏமாத்தி பல கோடி சம்பாதிச்சிட்டான் சார். இவனுங்க எங்க பேர் பிடிக்கிறாங்க இப்படி? தெரியல சார். வந்துட்டியா? 40 ரேஷன் கடைன்னு சொன்னேன், 4 கிலோ அரிசி கூட ஆசிரமத்துக்கு வரவே இல்லையா? ஐயா எங்கங்க, இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த தப்பும் பண்ண முடியலங்க. ஆமா சாமி, விழுப்புரம் செக் போஸ்ட்ல கலெக்டரே வந்து பிடிச்சிட்டாரு, நான் என்ன செய்ய முடியும் சாமி? கேரளாவில இருந்து அரிசி லாரி மூலமா கர்நாடகாவுக்கு போகுது. அந்த லாரி நம்பரை சொல்றேன். அந்த லாரியில் இருக்கிற அரிசி பூரா இந்த ஆசிரமத்துக்கு வந்துடும். லாரி நம்பர் KL07999. ஆசிரமத்துக்கு ஒருத்த வந்து டீல் போட்டு போனா, இப்ப நீ பெட்டியோட வந்திருக்கிற, ரெண்டு பேர்ல எல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்ற சாமி? எங்க சேட்டு அவன நம்பல. அப்படி அதனால பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு முதல்ல இடத்தை பாக்குறோம், டீல முடிக்கிறோம். முடிக்கிறோமா? ஏறு. இந்த லேவுட் தானா? ஆமா சாமி. இதுக்கு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர், அங்க பாருங்க, ஒரு 50 குடும்பம் குடிசைய போட்டு காலி பண்ண மாட்டேன் அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள தான் நீங்க காலி பண்ணும். காலி, இந்த இடம் ஒரு 500 கோடி தேரும் போல் இருக்க. ஆமாங்க, அதுக்கு மேலேயே தேரும். அப்ப கமிஷன்ல 10% ஏத்திட வேண்டியது. இடம் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம்டு. உங்க முதலாளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆமா, இவங்களை எப்படி காலி பண்ண போறீங்க? சோல் போட்டுதான். என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டுமோ? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. சாப்பாட்டில் மொத்தம் 2 வகை இருக்கு, ஒன்று லிமிட்டடு, இன்னொன்று அன்லிமிட்டடு. இது அன்லிமிட்டடு குரூப் சேர்ந்து அதை சொல்ல வந்தேன். நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க வாங்க. சாமி, நீங்கள் கேட்ட அட்வான்ஸ் என் கையால் இந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன். வணக்கம். நல்ல மரம். எங்கடா அந்த மருந்து? இந்தாங்க சுவாமி. கூட இதுலதான் நிறைய தொழிக்கணும். கனவு சீக்கிரம்
நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எங்க போஜானந்த சாமி சாப்பாடு போறாரு, அத போய் கீழே கொட்ட சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கிறதுனால தான் சொல்றேன், இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. என்னமோ சொல்றீங்க, தாங்க சாப்பாடுலாம். துர்கா என்னமா பண்ற? ஐயோ அந்த பொண்ணு சாப்பிடுதியா? வேண்டாமா துர்கா, நீங்களா ஒரு இங்கிலுங்க. தம்பி பக்கத்துல இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில் போப்பா. என்ன பாரு துர்கா, கூடாது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மாத்ரே நமஹ, மகாதேவ்யை நமஹ, மகாச்சண்டியை நமஹ, ஓம் மகாகாளியை நமஹ, ஓம் திரிபுர சுந்தர்கை நமஹ, ஓம் தேவ்ய சுமங்கள்யை நமஹ. யாருப்பா இவங்க? அம்பானந்தா சுவாமி, என்ன தலையெல்லாம் ரத்தம்? ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணை காப்பாத்தணும். கூட்டு போய் தலையில கட்டுப்படுங்கப்பா. எப்படியாவது துர்கா உயிரை காப்பாத்துங்க சாமி. ஆத்தா கொடுத்த உயிரை அவ எடுத்து போலன்னா, நான் இருக்கேன், மன்றாடு கேட்டு நான் அவளை காப்பாத்துறேன். மௌனம் என்ன, உன்னை நம்பி வந்தோமே பதிலும் என்ன, திரி வந்து விளையாடும் மாயம் என்ன, வேதாளம் உனைவெல்ல துணிவதென்ன, ஆதாரம் உந்தனடி, தாழ்வாரம் உந்தன்மடி, ஓங்காரம் ஓங்கும்படி, ஆங்காரம் அழியும்படி, படை கொண்டு வினை முடிய வருவாயடி. பாசம் நீராகும் நீன்றி உனகேதமா,
சக்தியே மாதங்கியே நவதுர்க்கையே நீல கண்டனவன் உண்ட விஷம் தொண்டையிட பிடித்தாய் பிள்ளை இவள் உண்ட விஷம் நீ உரித்து நீ வாங்குவாய் வேதனைக்கும் சோதனைக்கும் பிஞ்சு உயிர் தாங்காதம்மா காணும் ஓங்காரி மௌனம் என்ன புனை நம்பி வந்தோமே பதிலும் என்ன திரு வந்து விளையாடும் மாயம் என்ன வேதாள முனை வெல்ல துணிவதென்ன பேரு கஸ்தூரி தானே? ஆமா சாமி. கஸ்தூரி, நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா ஏழு நாள் தவறாம ராத்திரி ஏழு மணிக்கு என்ன வந்து பாரு. நீ நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சது அதை விட பிரமாதமா நடக்கும். ஆறு நாள் சரிங்க சாமி, ஏழாவது நாள் தான் வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வர முடியாது?
ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனோம் சாமி. உலக மார்க்கெட்டுக்கே நான் உன்னை அள்ளிட்டு போ போறேன், நீ என்னமோ மார்க்கெட்டுக்கு போறாங்கற. போ போ. பிஸ்ஸே. நான் போயிட்டு வரேன் சாமி. போ போ போ. இன்னைக்கு எல்லாரும் என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க, அதனால இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் சிறப்பு பூஜை பண்றேன். என்ன கிளம்பு கிளம்பு எல்லாரும். கருப்பு போட உட்காருமா? நான் மட்டுமா? விஜயா. ஆமாங்க. நீ தாசில்தார் பொண்டாட்டி தானே? உன்னை மட்டும் ஏன் இருக்க சொன்ன தெரியுமா? உன் உடம்புல பயங்கரமா விஷம் ஏறி இருக்குது. என்ற கண்ணுக்கு நீ நீலமா தெரியல, அதனால இன்னைக்கே உனக்கு ஒரு செருப்பு பூஜை சிறப்பு பூஜை பண்ணியே ஆகும். நீ நேரா பாத்ரூம் போற, விஷத்தை எல்லாம் இறக்கிட்டு வந்துடுற சாமி. அட ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம்ல போய் குளி, குளிச்சிட்டு நீல கலர் புடவை அங்க ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கட்டிட்டு வா. பாத்ரூம் எங்க சாமி இருக்கு? நீ இங்க எந்த கதவை திறந்தாலும் அது பாத்ரூம் கதவு தான், போ. சரிங்க. பாம்பே நமக. கரெக்டா வேலை என்ன சங்கடப்படுத்துது? மேல இருந்த கேமராவை நான் திறந்துட்டேன். அந்த நிர்வாண குளியல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். பாவிகளா? என்ன பாவிகளா? இந்த பாரு, உன்னுடைய நிர்வாணம் எனக்கு வருமானம். நிவாரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான் தாசில்தாராச்சே, ஊர் ஜனத்தையெல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானே, அதனால 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சைலண்டா எங்கிட்ட கொடுத்துட்டீனா நீ தப்பிச்ச. இல்ல நாளைக்கே அதை இன்டர்நெட்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? கடவுளே இன்டர்நெட்ல பாப்பாரு. அது வரைக்கும் உசுரோட இருக்க மாட்டேன்டா. அப்பவே என் புருஷன் சொன்னாரு, சாமியார் கிட்ட எல்லாம் போகாத, சாமி மட்டும் நம்புன்னு. சாமியார் எல்லாம் வேற ஆசாமி தான் சொன்னாரு, நான் கேக்கல. இதுக்கப்புறம் என் புருஷன் மூதல எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தெய்வமே, இவங்களை எரிச்சு கொல்ல மாட்டியா? அம்மணி விஜயா, உனக்கு தெரியல, சாமிய நாங்க பாத்துக்கிறோம், எங்க மார சாமியார்களை நீங்க பாத்துக்கோணும், அப்பதான் டீலிங் கரெக்டா இருக்கு. என்ன அழுகாத அழுகாத, பணம் பணம் பணம், 5 லட்சம் போ போ போ, எடுத்துட்டு வா போ. விஜயா எங்க போறா? பெட்ரூம்ல இல்ல. ஏய் விஜயா, என்ன பண்ற நீ? விஜயா உனக்கு வந்துச்சிருங்க. ஏய் விஜயா, நான் சொல்றத கேளு. விஜயா என்னமாச்சு? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா அப்படி செஞ்ச? ஏய் நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, இப்படி அழுதுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சரி சரி, அழாதம்மா 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 அழாத அழாத அழாத.
வச்சிருங்க நீங்க எவ்வளவு சொல்லியே கேட்காம அலாதமா அலாதமா நான் சொல்றது கேளுமா இங்க பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு அலாதமா என்ன நடந்துச்சு சொல்லுமா உங்களுக்கு தெரியும் அந்த சாமியார பாக்க போயிருந்த என்ன தைரியம் நீ உனக்கு என்னடி பாக்குற நீ தூக்கு மாட்டனதுல தப்பே இல்லடி கனவுனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லியிருந்தாலும் அத எங்கடி நினைச்சு பாக்குறீங்க கண்ட கண்ட கம்நாட்டிங்க கால்ல விழுந்து கற்ப பறி கொடுத்துட்டு வரீங்க புல்ல அடிச்சாலும் நான் தாண்டி உனக்கு புருஷன் புல்ல கஞ்சா அடிச்சிட்டு அவனுங்க மயங்கறானுங்களோ இல்லையோ உங்களை மாதிரி பெண்களோட மனச மாத்தி மிஸ்யூஸ் பண்றதாண்டி நடக்குது டிவிலையும் நியூஸ் பேப்பர்கள்லையும் எத்தனையோ சாமியார்களை போலின்னு சொல்றாங்க அதை பார்த்து நீங்க எல்லாம் திருந்தலையடி உங்களை மாதிரி புருஷங்க பேச்ச கேட்காத பொம்பளைங்களாலதான் சுனாமி பூகம்பம்னு எல்லா பேரழிவும் வருது பாரு முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா போ சரிங்க இவ்வளவு மாதிரி பொம்பளைங்களால எந்த ஒரு ஆம்பளையும் நிச்சயமா நிம்மதியா வாழவே முடியாது இனிமேல் சாமி தவிர எந்த ஒரு சாமியாரையும் தேடி போக மாட்டேன் தயவு செஞ்சு என்ன நம்புங்க அவன் கேட்ட 5 லட்சம் ரூபாய கொடுத்துடலாங்க 5 லட்சமா என்ன அநியாயம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் கேட்கிற பணத்தை என்னால கொடுக்க முடியாது இதுக்கு ஒரே தீர்வு அன்பானந்தா சுவாமியார் மட்டும்தான் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஆசிரமத்தில இருந்து நான் அன்பானந்தா பேசுறேன் நீங்களா சொல்லுங்க சார் கான்ஸ்டபிள் எல்லா கதவையும் மூடுங்க அந்த ரூம் தரங்க சரிங்க ஐயா இதெல்லாம் பேக் பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க சரிங்க ஐயா சாமியார் புடிச்சி இன்னைக்கு புரோகிராம் என்ன ஏய் பாமானந்தா நில்றா கான்ஸ்டபிள் ஐயோ என்ன பண்றீங்க ஏய் சொல்றா நீ சாமியார் காமிச்சி தா எவ்வளவு நாளா இருக்க சொல்றா எங்கெல்லாம் உங்க ஆசிரமம் என்ன விட்டுறீங்க சார் இன்னைக்கு சர்க்கஸ் கம்பெனி வேற செஞ்சது இப்ப யூஸ் ஆகுது சார் நான் வேலைக்கு சேர்ந்து 4 மாசம் தான் சார் இன்னும் சம்பளம் கூட வாங்கல சார் எனக்கு ஒண்ணு விட்டுருக்கு சார் யாருகிட்ட வேலை செஞ்சாலும் சாமியார் கிட்ட மட்டும் வேலை செய்யக்கூடாது இவன் பேர் கமிஷானந்தா சார் இவன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தான் சார் இவனுடைய தொழில் ஸ்கூல்ன்ற பேர்ல பள்ளி விளையாட்டு வீரர்களை வெளிநாட்டுக்கு விற்கிறது தான் சார் இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் ஆன்மீக ஆசான் கமிஷானந்தா சாமியார் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் மல்லர் கம்பம் விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம்
Let's sign the deal. நான் கேட்டேன் என்னாச்சு இல்ல பணம் வந்திருக்கானா கொண்டு வந்திருக்காரு மணி 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 okay just sign the document okay போடா இல்ல இங்கிலீஷ்ல இருக்கா இந்த போலாமா டா thank you now here is your money send the boys immediately thank you ஏய் வெயிட் பார்த்தா பணம் இருக்கு போடு பத்திரமா இருக்காங்க சார் ஆ எல்லாம் யூரின் போயிருக்காங்க சார் ஆ கமிஷன் அந்த சாமியார் கிட்ட இருந்து மலர் கம்ப சாகசமானவர்களை கடத்திட்டு போறாங்க அப்படியா இப்ப அந்த வென் திண்டிவனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சார் Good morning, Inspector. Please sit down. Thank you. யார் நீங்க என்ன விஷயம்? I want to lodge a complaint on this person. This guy is a duplicate godman. Oh, I see. This guy is running a school. The name is Kamishananda Pali. Mm. He cheated me. He said he will supply students. Oh. I've paid him 1 crore rupees Indian money. Oh, ho. And the Kamishananda school matter, onna thanda theedigittirundha. What? Enna thairenda unakku? Enga naatla vande adhuvum Tamil naatle vande எங்க பசங்களைய கடத்துற நீ? No no no. I'm not a kidnapper. I'm a gentleman. குழந்தைய கடத்துற பையன் நீ? ஜென்டில்மேன்ங்கறியா? யோ கான்ஸ்டபிள் ஐயா. யா. அந்த போஜானந்த சாமியாரோட அடியாள் இருக்கான்ல? ஆமா ஐயா. அந்த லாக்கப்ல இவனை உன்னை தள்ளுங்க. சரிங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள வா. No you're mistaken. No no. Excuse me. Sir? Sir? Sir! Are you a man? Oh, bloody monkey man. இவன் பேர் சிரிப்பானந்தா சார் இவன் கடலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் சிரிச்சுக்கிட்டே சிதம்பரத்தை சீரழிச்சு கொல கொலன்னு அட்டுழியம் பண்ணி பல பேரை சாகடிச்சு சம்பாரிச்சிருக்கான் சார் வணக்கம் சுவாமி ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணும் உங்க சிஷியன்ட்ட ஏற்கனவே பர்மிஷன் கேட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் நீ எதையும் சொல்ல வேணாம் எல்லாம் எனக்கு தெரியும் ஓ நண்பன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவ ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு பல லட்சம் செலவு பண்ணி அவனை எம்எல்ஏ ஆக்கின இன்னைக்கு நீ சொல்றது அவன் கேட்க மாட்டேங்கிறான் அதானே ஆச்சரியமா இருக்கே எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க உங்கள் தொகுதியில் இப்போ இடைத்தேர்தல் வரணும் கவலையே படாதீங்க கூடிய சீக்கிரம் வரும் மற்ற விஷயத்தை என் சிஷ்யன் சொல்லியிருக்காரு சரியா இருக்கு கொடுங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் சாமி அவங்க போயிட்டாங்க சாமி எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே
ஆசைப்படலன்னா ஆசிரமம் எப்படா நடக்கும்? நடு ரோட்ல படுத்துக்கிட்டு வானத்தை பாக்குறீங்கன்னா என்னடா என்ன வண்டியை மறிச்சு வம்ப வளர்க்குறீங்களா? கார்ல இருந்து இறங்கி வந்தா டீசன்ட் நினைச்சியா? நான் பக்கா லோக்கல். லோக்கல் அம்ல லோக்கல்ல என்ன என்ன பண்ணிருவே? டேய் இந்த தொகுதி எம்எல்ஏடானா? உன்னை எம்எல்ஏ ஆக்கற உன் நண்பனுக்கு என்ன பண்ண? டேய் என்னடா பண்ற? வேண்டாம் போட்டுவே. என்ன பண்ணுவா? டேய் இவன் சரிப்பட்டு வர மாட்டானா? என்ன தரவள? டேய் நீ என்ன காலிடா? டேய் அவன்டா பரவாயில்லை. என்ன விரட்டி ரெண்டு பேர் வெட்ட வந்தாங்க. நல்ல வேளை வந்துட்டீங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நான் எம்எல்ஏ பதவியிலிருந்து மேலே மந்திரியாக வர்றதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமிஜி. மேலே தானே போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம் சுவாமிஜி. உன்னை ஒரேடியாக மேலே அனுப்பி வைக்கிறேன்ப்பா, கவலைப்படாத. சாமியா என்ன சாஞ்சிட்டீங்களே? டாய் தண்டவாளத்துக்கு போடுங்க. சரிங்க சாமி. சுவாமிஜி வணக்கம். வாயா மப்பு மகாதேவா, என்ன ஒரு மாதிரி இருக்க? நைட்டு அடிச்சதுன்னு தெரியல போல இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே டென்ஷனாக இருக்கு சாமி. உன் டென்ஷன் எனக்கு தெரியும். உக்கார் சுவாமிஜி. வணக்கம் குருஜி. என்ன எனக்கு கல்யாணம்? எனக்கு பெரியவங்க யாரும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே உங்கள் உப்பத்துன்னு வளர்ந்தவனா. அதனால் இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இவனை சாமியார் ஆகும்னு நினைச்சேன், சம்சாரி ஆயிட்டான். கொடு. என்ன பொண்ணு போட்டவோ அப்படி பாக்குறாரு? என்னைக்கு வர்ற? வெள்ளிக்கிழமை சாமி. ஓ வெள்ளிக்கிழமையா? கண்டிப்பா வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரும். நான் எதுக்கு ஜி? நீங்களே போயிட்டு வந்துருங்க. ஒரு விஷயம் இருக்கு, நீ வர பத்திரிக்கை கொடு. இந்தாங்க. இந்தாலும் வரானா? கண்டிப்பா வர சுவாமிஜி. தாம்பலம். அப்ப நான் புறப்படுறேன். நீரூழி வாழ்க. வரேன் சுவாமி. எனக்கு எதுக்கு ஜி பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்ட? டென்ஷன் ஆகுன்னு சொன்ன, அதுக்காக தான். கூட்டிட்டு வந்து சரியா தான் போச்சு. வசமா மாட்டேன். கட்டிமலம் கட்டிமலம். கையெடுங்க. உங்க ஆசீர்வாதம் சுவாமி.
நான் பாத்துறேன் நான் பாத்துறேன் சுவாமிஜி கொஞ்சம் இருங்க என்ன யா மேட்டர் என்னாச்சு யோ நான் 100 ஏக்கர் மேட்டர் பத்தி பேசிட்டு ஓ மேட்டர் அப்புறம் பேசலாம் ஓடியா நான் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நான் வந்து பார்க்கறேன் ஓகே ஓகே ஆ ஆளி மோகரின் இவர் ரொம்ப அழகு கல்யாணத்துக்கு போனது ஒரு வகையில் நல்லதாக போச்சு ஜி கல்யாண பொண்ணு என்ன அழகாக இருந்தால் தெரியுமா முதல்ல வாயத்தோடைய கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு இப்போ என்ன அழகும் அழகுங்கிற நீங்கள் மனசு வச்சா அந்த பொண்ணுக்கு என் கூட தான் முதலிரவு நீங்கள் கேட்ட அந்த 100 ஏக்கர் இடத்துக்கு பத்திரத்தில் கையெழுத்த போட்டுறேன் ஆனால் நாளைக்கு அந்த பொண்ணு என் கூட இருக்கணும் அவ்வளோதானே அந்த பொண்ணு நாளைக்கு உன் கூட இருப்பான் இன்னைக்கு சார் கல்யாணம் ஆச்சு நானும் என் மனைவியும் வீட்டில் இருக்கும்போது ரெண்டு ரவுடிங்க கத்தியோட வந்து எங்களை மிரட்டினாங்க சார் நாங்கள் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தப்ப வழியில் எங்களை மடக்கி என்ன அடிச்சு போட்டு என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்புறம் நீங்க தான் சார் என் மனைவியை எப்படியாவது உடனே காப்பாத்தணும் சார் முதல்ல அமைதியா உட்காருப்பா சரி சரி இதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பசங்களை பார்த்துருக்கியா இல்லை சார் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கணும் சொர்க்கத்தை அதான் சொர்க்கத்தையே பார்த்தேன் அதான் இந்த சிரிப்பானந்தாவோட மகிமையே ஓகே உங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் எனி அதர்ஸ் வேற என்ன வேணாலும் கேளுங்க தேங்க்யூ சார் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் எஸ் சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தேவையான சில அதிகாரிகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் சோபா யாருன்னு சொல்லுங்க மிஸ்டர் செந்தில்நாதன் மிஸ்டர் தியாகு இவங்க போதும் வெரி குட் இந்த டீமை வச்சு அந்த சாமியாருங்க நெட்வொர்க்கே ஆஃப் பண்ணிடுவோம் சார் ஓகே மிஸ்டர் ஜெயபிரகாஷ் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க நீங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் எத்தனை இடத்துல மாமூல் வாங்குறீங்க உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு உங்க சொத்து மதிப்பு என்ன இதை எதை பத்தியும் நான் உங்கள்ட்ட கேட்க போறதில்லை சோ நான் சார்ஜ் எடுத்திருக்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்து வர 1ஆம் தேதி பணம்னு நீங்க கை நீட்டி வாங்குறது அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குற சம்பள பணமா தான் இருக்கணும் அதை மீறி யாராவது லஞ்சம் ஊழல்னு ஏதாவது உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் பிரிச்சு மேய்ஞ்சிருவேன் நம்ம மடியிலே கை வச்சுட்டாரு இதுக்கா சார் ஒரு தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா வந்த உடனே நமக்கே வைக்கிற ராப்பு சத்தம் பேசாதயா அவர் காதல விழுந்துச்சு நம்மள தண்ணி தான் கண்டுக்கு மாத்திருவாரியா இப்ப நீங்க போட சத்தம் தான் அவர் சத்தம் எஸ் சார் எஸ் சார் நான் தண்ணி அடிக்கிறதோட சரி தெளிச்சுக்கிறதெல்லாம்
வாய் மட்டும் வாங்க 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 சே இப்படி வந்து மாட்டிக்கிட்டவன் போலீஸா நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு மாட்டிப்போமா தெரியலையே தானாஜி வந்தா என்ன சொல்லுவான் தெரியலையே என்ன சொல்லுவான் வந்தா சுடுவான் எல்லாரும் அதுக்குள்ள உருட்டு ஓடிடுவோம் சும்மாரியா பயந்தாங்க என்ன வளர்ற எப்படியா சுடுவான் ஒன்னு சொல்ல மாட்டான் கரெக்ட் எங்கிட்ட மொத்தம் 50 கோடி ரூபாய் பணம் இருக்கு அதை வச்சு ஒரு அற்புதமான பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு போயிட்டே இருப்பேன் நான் வரேன் யோ போஜா உட்காரு உங்ககிட்ட 50 கோடி தான் இருக்கு என்கிட்ட டபுள் 100 கோடி வச்சிருக்கேன் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பொழைச்சுக்கோண்டா டே உங்களை மாதிரி 50 கோடி 100 கோடி சேர்த்து வைக்காம ஜஸ்ட் ஒரு 500 கோடி தான் சேர்த்து 500 ஆ ஏ 500 கோடி யாராவது நல்ல மாப்பிளையா கிடைச்சா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன் நான் வந்துறவா அப்ப நான் பைத்தியக்காரனா சும்மா விளையாடுதீங்கப்பா தாதாஜி கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு யாராவது ஒரு வழி சொல்லுங்கப்பா வழின்னா ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா ஒரே இடம் வரலையே என்ன போலீஸ் சாமியார்களே தாதாஜி எங்க நிலைமை பத்தி உங்களுக்கு தெரியாத என்ன நிலைமை கோடி கோடியா மந்திரி பணத்தை அடிச்சு வச்சிருக்கீங்களே அதுதானே தாதாஜி நாங்க செஞ்சது தப்புதான் உங்களால தான் நாங்க இந்த நிலைமைக்கே வந்தோம் நீங்க தான் எங்களை எப்படியோ காப்பாத்தலாம் ஆம்பளைங்க நான் பொம்பளை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சும்மா இருக்கோ அல்லாஹ் எனக்கு தெரியும் நான் இப்போ சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க வர அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு கண்ணி கழியாத சின்ன குட்டி அதுவும் சுத்தமான குட்டி எனக்கு வேணும் உங்களை யாரு தேட சொன்னது நீங்கெல்லாம் தங்குனீங்களே அந்த ஆசிரமத்துல நான் சொன்னேன் அந்த சின்ன குட்டி துர்கா அங்கதான் இருக்கா அவளை எப்படியாவது என் காளிக்கு நான் பலி கொடுக்கணும் அதுக்கு பாம்பேல இருந்து என் சிஷ்யம் வருவான் அவளை அவன் வசியம் பண்ணிட்டானா நினைச்சது எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் என்னை யாரும் எந்த வகையிலையும் அசைக்க முடியாது போங்க அந்த குட்டி உங்க கையில கிடைப்பா சமஜே சலோ சலோ பாம்பானந்தா கம்சானந்தா நீங்க ரெண்டு பேரும் துர்கா கடத்துறீங்க மாட்டு பண்ண வைக்கிறதுக்கு லோன் கேட்ட கொடுத்தேன் என் கட்சியில சேரணும்னு சொன்ன சேர்த்தேன் எம்எல்ஏ சீட்டு கேட்ட உன்னை ஜெயிக்க வச்சேன் மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்ட மந்திரி ஆக்கின எதுக்கு தலைவரை பழசெல்லாம் கிளறீங்க நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடியவே இல்லை அதுக்குள்ள நீ கோடி கோடியா பணத்தை சேர்த்திருக்க ரைடு இன்கம் டாக்ஸ்னு பிரச்சனை உண்டாக்கி இருக்க அது உன்னால நம்ம கட்சிக்கும் கிட்ட பேரு எனக்கும் கிட்ட பேரு ஏயா பணத்தை சேர்த்த சரி அதை கொண்டு போய் சாமியார் ஆசிரமத்தில் வேணா வைப்பானா தலைவரை எதையும் நம்பாதீங்க அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்னையா கதை விடுற உங்ககிட்ட கட்டுக்கட்டா பணம் இல்லைங்கிறியா இல்லையா இந்த பாரு நம்ம சின்ன வயசு நட்புங்கிறது வேற ஆனா இப்ப கட்சிங்கிறது வேற இனிமே எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்க அப்படி வந்துச்சு மந்திரி பதவியில மட்டுமல்ல உறுப்பினர் பதவியில கூட நீ உருப்படியா இருக்க முடியாது மனசுல வச்சுக்க ஆதிசங்கர பகவத் பாதர் காஞ்சி பெரியவர் யோகி ராம் சூரத்குமார் ராமலிங்க அடிகளார் ஷீரடி பாபா ராமானுஜர் பகவான் ரமணர் இப்படி நிறைய மகான்கள் வாழ்ந்த தமிழ் மண்ணுமாயிரு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல மனுஷன் ஒரு நிமிஷம் கூட அவ்வளவு விட்டு பிரியப்பட்டான இன்னைக்கு சாமி பேரை சொல்லி பல போலீஸ் சாமியார்கள் உருவாகி ஊரை ஏமாத்துறாங்க இதுக்கு ஒரு முடிவு இருக்கு அம்பாள் இருக்கா அத்தனை பேரும் அழிச்சிருவா ஏ சாமி ஆசிரமத்துல அந்த துர்கா பொண்ணு இருக்காங்களா இருக்காங்க என்ன விஷயமா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவங்க திருநூறு போட்டா சரியா ஆமா ஆமா திருநூறு போட்டா சரியா போயிரும் அந்த பொண்ணு அங்கதான் கூட்டு போங்க இப்ப இந்த அம்மா அந்த பொண்ணு தேடி போகுது வரும்போது எப்படி தனி தானே வருவாங்க அப்ப சிக்கலாம் உனக்கு தலையில முடியல ஆனா மூளை இருக்குது ஓகே ஐயோ போனும்
உன்னை பாத்திர போற கூடவே அந்த பொம்பளை துர்கா என்னமாச்சு என்ன முகல ஒரு மாதிரியா இருக்கு சொல்லுமா ஒண்ணும் இல்ல என்னமா சீக்கிரமா வீட்டுக்கு போங்க உங்க குழந்தைக்கு உடம்பு குணமாயிடும் நீங்க வராம எப்படிமா போங்கன்னு சொல்றேன் ஏதோ ஆகுது யாரோ ஏதோ பண்றாங்க மறைஞ்சு போயிச்சு புள்ள ஐயோ அங்க பாரியா அங்க போயிட்டு இருக்கா ஐயோ கமிஷர் அடிக்கடி காணாம போயிடுறா இப்ப என்னையா பண்றது இந்த பாரு தாதா சொன்னபடி இந்த குட்டியை தூக்கலன்னு வச்சுக்கா தாதா நம்மள தூக்கிடுவாரு எங்கயா போனா இந்த பொண்ணு ஐயோ தான் போறா மந்திரி வண்டி போறீங்க வண்டி நிறுத்துப்பா வாங்க ஏசி சார் என்ன இந்த பக்கம் போறீங்க சரி அந்த சாமியார் பயில உள்ள பிடிக்கிறேன்னு சொன்னீங்களே பிடிச்சிட்டீங்களா சார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கூடிய சீக்கிரமே அவங்கள பிடிச்சிடுவோம் அவளுக்கு மேல ஒருத்தன் இருக்காயா பாம்பே தாதாஜின்னு முதல்ல அவனை பிடிக்கிற வழியை பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் அந்த பாம்பே தாதாஜிய மும்பையில் உள்ள போலீஸே பிடிச்சிரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் பேரு தான் பாம்பே தாதாஜி ஆனா அவன் இருக்கிறது சென்னையை சுத்தி தான் முதல்ல அவனை பிடிங்க இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் அவனை பிடிச்ச அந்த அஞ்சு போலீஸ் சாமியரும் மாட்டுவாங்க கண்டிப்பா பிடிச்சிரும் சார் ஏசி சொல்லுங்க சார் அந்த தாதாஜிய பிடிங்க கூட அந்த அஞ்சு பேர் மாட்டினா அவங்களை என்கிட்ட கொண்டு வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த அஞ்சு பேரையும் அவசரப்பட்டு சுற்றாதீங்க அவனுங்க பணமாயிட்டா என் பணம் போயிடும் இப்போ இருக்கிற நிலைமையில நான் எங்க போனாலும் போலீஸ் என்ன தேடுது அது உனக்கே தெரியும் அதுக்காக நான் என் காளிக்கு பலி கொடுக்க போற அந்த பொண்ணு விஷயம் எந்த காரணத்தை கொண்டு நின்றுடக்கூடாது அதுக்குதான் மும்பைல இருந்து என் சிஷியன் இங்க வந்திருக்கான் அவனை நீ பாத்துக்கிற நான் உடனே மும்பை போய் ஆகணும் அவசியம் போய் தான் ஆகணும் நான் சொல்றது புரியல
தமிழ்நாடு போலீஸ் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. நான் மாட்டன மர்கையா. நீங்க போங்க, நான் வேணா இவங்க கூட இருக்கேன். ஏய் தேவக்கு, चलो गाड़ी के अंदर போய் உட்காரு போ. चलो चलो வண்டி எடுங்க. ஜபத்தக்னி கால பைரா வெர்சம் சேவையா. இந்த பொண்ண கூட்டி போங்க. ஏய் ஏய் கூட்டிட்டு போ. எஸ் சார். ஆவோ தமிழ்நாடு போலீஸ் இத்னா ஹிம்மத். நீ ரொம்ப தைரியசாலி. மத்லப் மேன் நா பலம் பலசாலி. அரே போலீஸ் சாப், மும்பை போலீஸ், டெல்லி போலீஸ், கல்கத்தா போலீஸ் புறாவும் பார்த்தாச்சு. ஆப்கா தமிழ்நாடு போலீஸ் कुछ नहीं, वर्ण मिले जीरो. क्या करेगा तू? मारो, मुझे मारना है क्या? अभी मारो, मार के देख. सर मेले कई बच्चे सर. अरे सब सेंटीमेंट है क्या? अरे तमिलनाडु पुलिस डर गया क्या? प्लीज पहुंचा. நான் பிறந்து வளர்ந்தது நெய்வேலி மண்ணுடா. நெய்வேலி பவர் என்ன பாக்குறியா? தெரியுதாடா தமிழ்நாடு போலீஸ் யாருன்னு சொல்றா. தாதாஜி எங்க இருக்கான்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. எங்கடா இருக்காங்க உங்க தாதாஜி? மும்பை போயிட்டாரு. என்கிட்ட பொண்ணு போட்டோ குட்டி வசியம் பண்ண சொன்ன செஞ்சு முடிச்சுட்டே. அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு அந்த அஞ்சு பேர்கிட்ட மாட்டிருப்பா. அந்த அஞ்சு சாமியாரும் அந்த கன்னி பொண்ணே பலி கொடுக்க போறாங்க. எனக்கு தெரியாது சார், என்னை விட்டுருங்கோ, நான் உங்க ஆளு இல்ல. அரஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. மிஸ்டர் ஜெயபிரகாஷ், மும்பை போலீசார் தாதாஜியை சுட்டு கொண்டதா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. ஓகே, அந்த அஞ்சு சாமியாரையும் பிடிச்சாகணும். இவனை உள்ள வச்சு விசாரிங்க. ஓகே சார். Thank you.
இது என்ன சரியா திவிகளில் செய்வது இதுதான் முறையா நம்பிடும் மக்களை நாசமும் செய்வது இது என்ன சரியா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் வந்திருக்கோம்.
சரி, அந்த அஞ்சு சாமியார்களும் எங்க? இந்தால் எதுக்கு இங்க வராரு? சார், என்ன ஏசி, எங்க அந்த போலீஸ் சாமியாருங்க? அதான் சார் விசாரிச்சிட்டு இருக்கேன். ஏமா, என்ன நடந்ததுன்னு கேளுங்க. ஏமா, என்ன நடந்துச்சு? அநியாயம் நடந்தது, அதை அழிக்க சாமி வந்தது, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சது. ஏமா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சாமி பூதம் ஏதோ கதை விட்டு இருக்க. இது கதை இல்ல சார், நிஜம். அப்படின்னா இப்ப அந்த சாமி எங்க? இதோ இருக்காங்களே, இவங்க தான் எங்க சாமி. பாருங்க சார், இந்த பொண்ணு சாமியா சார்? சார், இந்த பொண்ணு அம்பாள் அருளோட பிறந்த பொண்ணு. இந்த சாமியாருக்கு இந்த பொண்ணை பலி கொடுக்க முயற்சி பண்ணதுனால அந்த அம்பாளே நேர்ல வந்து இவங்களை வதம் பண்ணிருக்காங்க. இதை எவனாவது நம்புவானா? நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம். நம்ப முடியாத விஷயத்தை சத்தம் போட்டு ஊரு கூடி சொன்னா நாங்க நம்பிரணுமா? ஏ, நம்ப கூடாதா? வெறும் ஆசாமிகள சாமியார் நம்புறீங்க? உண்மையிலே சாமி வந்தா நம்ப மறுக்கறீங்க? இந்த உலகத்துல உண்மைக்கு மதிப்பு இல்லாம போகுது. போலியத்தான் மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. போலி சாமியாருங்க இப்படி பெருகி பெருகிதான் நல்லது செய்யற சாமியார்களுக்கும் மதிப்பு இல்லாம போயிடுச்சு. தலைவரே, உங்களை வச்சுக்கிட்டே கதை விட்டுக்கிட்டான். ஏசி, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அவங்க உயிரோட வேணும்னு தான் கேட்டேன். எதுக்கு சுட்டீங்க? நான் எங்க சார் சுட்டேன்? சாமி வந்து எரிச்சதுன்னு ஜனங்க சொல்றாங்க. சார், உங்களுக்கும் சாமியாருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா சார்? யோ, சேனலா நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு யாரையா தகவல் சொல்லுது? சார், மீடியா கேக்குற கேள்விக்கு பொறுப்பான மந்திரியா பதில் சொல்லி தான் சார் ஆகணும். மந்திரிங்கிறவ மக்களுக்காக உழைக்கிறவ. இங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். பொறுப்பான காவல்துறை அதிகாரிங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். இந்த ஏசி எல்லாத்தையும் சொதப்பிட்டான. நம்ம பணம் அரோகராதனா? சாமியார்களை எரிச்சு கொண்ட விஷயமா யார சார் அரெஸ்ட் பண்ண போறீங்க? சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் சாமி எரிச்சிட்டதா சொல்றாங்க. அதுக்காக சாமியை அரெஸ்ட் பண்ண முடியும்? அப்போ எங்க மீடியாவையும் இத பாக்குற மக்களையும் நம்ப சொல்றீங்களா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அத நம்புற நீங்க இதையும் நம்பித்தான் ஆகணும். அப்ப நாட்டுல இருக்க எல்லா சாமியாரையும் கெட்டவங்கன்னு சொல்றீங்களா? ஒட்டுமொத்த சாமியாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இதோ இவரும் சாமியார் தான். இவர் கெட்டவரா இருந்தா இவரை சுத்தி இவ்வளவு ஜனங்க இருப்பாங்களா? சார், நீங்க சொல்ல வர்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ நீங்க போலீஸ் சாமியாருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா, இல்ல அவங்க செஞ்ச அநியாயத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வந்திருக்கீங்களா? அப்ப மீடியாவை குறை சொல்றீங்களா? உங்க பத்திரிகையிலயும் மீடியாவிலயும் எவ்வளவு போலீஸ் சாமியார் பத்தி நியூஸ் போட்டிருப்பீங்க? இப்படி சாமின்னு ஒரு சக்தி இருக்கிற நல்ல விஷயத்த ஏன் நீங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த தயங்குறீங்க? இந்த உண்மையை மட்டும் உலகத்துக்கு தெரியப்படுத்தினா தப்பு செய்யறவனுக்கு பயம் வரும், பக்தி இல்லாதவனுக்கு பக்தி வரும், குற்றங்கள் குறையும், கோயில்கள்ல கூட்டம் சேரும், மக்களுக்கெல்லாம் அமைதி கிடைக்கும், சமுதாயமும் சுத்தமா இருக்கும். நாட்டுல நடக்கிற அநியாயமும் அராஜகமும் அடியோட அழிஞ்சிரும். ஆனா ஒண்ணு, நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறது மட்டும் உண்மை. அப்ப சாமி இருக்குங்கிறத நீங்க நம்புறீங்களா? நோனோ, அத ஒரு சராசரி மனிதனா நான் நம்புறேன். சாமி இல்லைன்னு சொல்றவனுக்கு சாமி சுத்தமா இல்ல, இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு சாமி எப்பவுமே துணையா இருக்கும். இந்த மக்கள் எல்லாரும் சாமி நம்புற அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா. நான் ஒரு போலீஸ் அதிகாரியா என் கடமைய கண்டிப்பா செய்வேன். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. எஸ் சார். சிரிப்பானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, போஜானந்தா மற்றும் பீரானந்தி என்கின்ற ஐந்து போலீஸ் சாமியார்களை எரித்து கொன்று விட்டதாக கூறப்படும் துர்காவின் வழக்கை விசாரித்ததில் போலீஸ் தரப்பில் தரப்பட்ட தடவையல் ரிப்போர்ட்டின் படி அவர்கள் எரிந்து சாம்பலானதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்து அந்த ஐந்து பேரையும் கைது செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆகையால் துர்காவை நிரபராதி என இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. வாங்க ஏசி சார், என்னுடைய ஆர்குமெண்ட்டுக்கு அதிகமா வேற இல்லாம எல்லா எவிடன்ஸும் நீங்களே கொடுத்து இந்த கேஸ் ஜெயிக்க வச்சிட்டீங்க. எதுவா இருந்தா என்ன சார், மொத்தத்துல உண்மை ஜெயிச்சிருக்கு, அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நிச்சயமா.
ஆமா சார். மறுபடியும் சந்திப்போம். ஓகே சார். அப்ப நான் வரட்டுமா சார்? ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்க. அட என்ன சாமியார் இது? பேண்ட் ஷர்ட்ல வந்திருக்கீங்க? எங்க உங்க காவியை காணோம்? இந்த உலகத்துல காவி அணிஞ்சவன பாவின்ற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாக்குறவங்க பார்வை நம்ம விட்டு போக முடியாது. அவளோட பார்வையில நல்லவனும் கெட்டவனாலும் தெரியும். மக்களுக்கு நாம நல்லது செய்யணும். அதை சாதாரண மனிதனா செய்யலாமேனு காவியை தூக்கி போனோம். எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாத்தி உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். இந்த பொண்ணுக்கு தெய்வத்தினுடைய சக்தி இருக்கிறதா மக்கள் நம்புறாங்க. அதனால இந்த விஷயத்தை பயன்படுத்தி அதே மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும். செய்வீங்களா? ஓகே, தேங்க் யூ. பட்டுமாமா, ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம். வணக்கம் சார். நீங்க எப்படிங்க? விஷயத்தை சொல்லுடி. இந்த பொண்ணு சாவு கிடக்கிற நேரத்துல அந்த சாமி காப்பாத்துச்சு. ஆனா இப்ப அந்த சட்டத்துல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க சார். சார், சாமியாரை நம்பி மோசம் போனவங்க நாங்க. டிவியில உங்க பேட்டியை பார்த்து நிறைய விஷயம் புரிஞ்சிட்டோம் சார். அளவோட சாமியை கும்பிடுறவன் நிம்மதியா இருப்பான், அதிகமா சாமியாரை நம்புறவன் நடுத்தரலதான் இருப்பான். எப்படியோ என்னுடைய கருத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. சாமி பேர சொல்லி மக்களை ஏமாத்துறவன் சட்டத்துல இருந்தும் சமுதாயத்துல இருந்தும் தப்பிச்சிடலாம், ஆனா சாமி கொடுக்கிற தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. மனிதனானதே முகமூடி போட்டு உலகையாளுதே, மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம், கலிகாலம் இது தாண்டா அடமனிதா, பொய் வேஷம் சரிதானோ மண்ணாகி போகும் வாழ்க்கை. புறையில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே முகமூடி போட்டு உலகையாளுதே, மரண வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்கும்.